காவிரி நதிநீர் உரிமை ஏன் தீர்க்கப்படல? முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை ஏன் தீர்க்கப்படல? பாலாற்று நதிநீர் உரிமை அந்த சிக்கல் ஏன் தீர்க்கப்படல? இதை யோசிக்கணும். தமிழன் என்றவுடன் கன்னடனுக்கு கோபம் வரணும், கன்னடன் என்றவுடன் தமிழனுக்கு வெறுப்பும் கோபம் வரணும், தெலுங்கன் என்றவுடன் தமிழனுக்கு கோபம் வரணும், தமிழன் என்றவுடன் ஆந்திராவிலுள்ள தெலுங்கனுக்கு கோபம் வரணும். அதை காட்டுறான், செம்மரக்கட்டை வெட்டான், நான் கட்டி வச்சு அடிக்கிறான், சிறைக்குள்ள ஓடுறான், சுட்டு கொள்றான், வெறுப்பு காட்டுறான். மலையாளி என்றவுடன் தமிழர்களுக்கு கோபம் வரணும், தமிழர்கள் என்றவுடன் மலையாளிகளுக்கு கோபம் வரணும், வெறுப்பு வரணும். அப்போதுதான் இந்த சகோதர இனங்கள், ஒருதாய் பிள்ளைகளாக இருக்கிற தமிழ்தாயின் பிள்ளைகளாக இருக்கிற கன்னடன், துளுவன், தெலுங்கன், மலையாளி எல்லாம் அடித்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு மோதிக்கொண்டிருந்தால் தான் இந்தியா ஒன்றாக இருக்கும். இப்ப நான் வந்துட்டேன், ஏ காவிரியில தண்ணி வேணாம், உனக்கு நமக்கு சண்டை வேணாம், ஏப்பா முல்லை பெரியார் தான் நீயே வச்சுக்கப்பா, உனக்கு எனக்கு சண்டை வேணாம்ப்பா, நம்ம பங்காளிடா. ஏ எங்க பாரா, நீ தமிழன், நானும் தமிழ, 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழியே கிடையாதுரா, நீ விடு, அன்னைக்கு பூரா தமிழ். ஏ இங்க வர்றா, உன் தாய்மொழி மலையாளத்துல சமஸ்கிருத வழியில் எடுத்துட்டா, நீ பச்சை தமிழன்டா, தூய தமிழன். நான் கூட இங்கிலீஷ்ல வாட்டர் ஃபால்ஸ் அதை மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ தாண்டா தூய தமிழ் சொல்ல அறிவின்னு சொல்ற, அவன் தான் அறிவிங்கிறான், இவன் எவனா அறிவிங்கிறதுல பாஸ் அதை அப்படியே மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சி, புது கண்டுபிடிப்பு. இவன் ரைஸ்ங்கிறான், சாதம்ங்கிறான், அவன் சோறுங்கிறான், நமக்கு அவன் எவ்வளவு பரவாயில்ல. இவன் மை சன்ங்கிறான், அவன் மோனேங்கிறான், அவன் மோனேங்கிறான், அவன நல்லா பேசிக்கிறான், அவனுக்கும் தெரியும் தமிழை செம்மொழி ஆக்குறதுக்கு அது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது. ஆனால் இங்க கேடு கட்ட ஆட்சியாளர்கள் 1100 ஆண்டு 2000 ஆண்டுன்னு அது 1100 ஆண்டுன்னு ஏமாத்திட்டு, அது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது. உலகத்தின் முதல் மொழி தமிழ், உலகத்தில் எல்லாம் எங்க ஐயா தேவனையப்பாவான சொன்னா கூட சந்தேகிக்கலாம், அமெரிக்க அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர் அலைஸ் குலியர் சொல்லிட்டான், உலகத்தில் மனிதன் பேசிய முதல் மொழியே தமிழ் தான்டான். நாங்க சொன்னா ஏதோ பெருமைக்கு பேசிடுறாங்க, இவங்க பித்த பேருடா பெருமைக்கு எப்ப எதை பேசிப்பான்னு நினைக்கலாம், உலகத்தில் இருக்கிற பேரறிஞர் சொல்லிட்டான், அது ரிச்சர்டு மார்ட்டினும் டோனி ஜோசப்னு சொல்லிட்டு அமெரிக்க கால்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சொல்லிட்டான், ஆசிய கண்டம் முழுமைக்கு வாழ்ந்த மூத்த குடி தமிழன் தாண்டா, மற்றவெல்லாம் வந்தேறிட்டான், ஆய்வு கட்டுரை வெளியிட்டு இருக்கான். அம்பேத்கர் சொல்லிட்டாரு, இந்த நிலப்பரப்பு முழுதும், இந்திய நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவன் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான், என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ் தாண்டான். இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒருவன் ஒரு இனத்திற்கு உரிமை உண்டென்றால் அது தமிழ் இனத்திற்கு தான் உண்டு என்று சொல்லிட்டார். அப்படி போய் அங்க செம்மொழி உரிமைக்கு கேட்கும் போது சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் இதெல்லாம் காட்டும், நாங்க ரொம்ப பாருங்க, ரொம்ப மூத்த மொழி எங்களுக்கு, பாருங்க எங்க இலக்கணம் பாருங்க எப்படி இருக்கு. இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ்ங்கிற ஒரு மொழி உருவாகுது, இயேசு பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியம் என்ற தமிழனுடைய இலக்கண நூல் இருக்குது. ஒரு நூல் இலக்கியம் என்று இலக்கணங்கள் எவ்வளவு தொன்மையான மொழியா இருக்குன்னு நீ பாத்துக்க, அதை கொண்டு காட்டவொடனே செம்மொழி சரி, மலையாளி மொழி என் தாய்மொழியும் செம்மொழின்ட்டான். அவனுக்கு சான்று இல்லை, அவன் சிலப்பதிகாரத்தையும் தொல்காப்பியத்தையும் தூக்கி வச்சுட்டான். ஏன் நீ மறக்க முடியாது, சிலப்பதிகாரத்தை எழுதுனா சேரன் செங்குட்டுடைய அண்ணன் தான், தம்பிதான் இளங்கோவடிகள், இளங்கோவடிகள் யாரு, சேர மன்னன், எங்க பாட்டை எழுதுனதுன்ட்டான் அவன், எப்படி இருக்கு பாருங்க. அவன் தொல்காப்பியம் என்னுடைய இலக்கண நூல்ன்னுட்டான், அவனுக்கும் செம்மொழின்ட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது, தமிழன் தான் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமஸ்கிருத மொழியோடு கலந்து பேசி தெலுங்கு மலையாளி ஆயிட்டான். எப்படி கலந்து பேசினா, சோர சாதம் தான், மகிழ்ச்சியை சந்தோஷம் தான், இழப்ப நஷ்டம் தான், உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். கருவிய ஆயுதம் தான், கோயில ஆலயம் தான் போயிட்டான், வணக்கம்ங்கிறத நமஸ்காரம் தான் கதை முடிஞ்சு, இதுதான் அங்க நடந்தது. 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெலுங்கு சாத்தியலா நீங்க போஞ்சேஸ்திரா மீறின்ட்டு கிளம்பிட்டாங்க, அதான் அவங்க. அதுக்கு 1500 ஆண்டுகளுக்கு பின்னாடி கன்னட, அதுக்கு பின்னாடி துளு, அதுக்கு பின்னாடி மலையாளம், எல்லாம் இங்க இருந்து போனவன். இவன் என்ன நினைக்கிறான், தமிழில் இருந்து கிளைத்து வளர்ந்த
உருதாய் பிள்ளைகளாக இருக்கிற இந்த திராவிட, இதுதான் காண்டுவள்ளி திராவிட குடும்பங்கிறான். இது நல்லா விளங்கணும். இந்த மொழிகள் இவன் ஏற்கனவே திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர்களை ஒன்றாக இருக்க விடக்கூடாது. விட்டா என்ன பண்ணுவான், தென் மாநில முதலமைச்சர் எல்லாம் கூடி ஒரு மாநாடு போடுவான், கல்வி மாநில பட்டியலு கொடு, ஒத்திசைவு பட்டியலுக்கு மத்திய பட்டியலுக்கு எடுத்துட்டு போகாத அப்படின்னு அஞ்சு மாநில முதலமைச்சர் நின்றுட்டானா அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதனால அவனை சண்டை போட விட்டா இந்தியா ஒன்னா இருக்கும், சண்டை இல்லாம தீர்த்து விட்டா இந்தியா ரெண்டாயிரம். இது நுட்ப அரசியல். காவிரியில் என்ன பிரச்சனை நல்லா கவனிச்சிங்கன்னா, காவிரியில் மேலாண்மை வாரியம் அமைக்கணும். இப்போ நர்மதாவில் குஜராத் ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லாம் இந்த மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டதுனால நதி நீரை சரியாக பங்கிட்டுக்கிறது. அதுபோல எங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சா கேரளா புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா நாங்கள் பிரச்சனை இல்லாமல் நதி நீரை பிரிச்சுக்கிறோங்கிறோம். காவிரிங்கிறது வெறும் அங்க கர்நாடகால இருந்து ஓடி வர தண்ணி மட்டும் இல்ல, கேரளாவில இருந்து வர தண்ணி, தமிழ்நாட்டில இருந்து வர தண்ணி எல்லாம் போய் அந்த வழியே அப்படி ஓடி வருது. அதை முழுக்க அவன் ஒரு அணையை கட்டி தடுத்துக்கிட்டு தர முடியாதுங்கிறான். அவன் பாசனங்களை அதை நிலப்பரப்பை விளை நிலங்களை கூட்டிக் கொண்டே போறான். அது 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 இருக்கிற அதாவது யதார்த்த பிரச்சனை இங்க. அதில் அவன் தர முடியாதுங்கிறான். இப்ப மத்தியில ஆளுகிற காங்கிரஸ் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்ட காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா காவிரி நதிநீர் உரிமையில் நேர்மையின் வழி நின்று இரு மாநில மக்களும் சரியாக தமக்கான நதிநீர் உரிமையை பிரித்துக் கொள்ளுங்கள் என்று பேசுவதில்லை. அது காரணம் என்னன்னா, அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் அன்புக்குரிய தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும், கர்நாடகாவை ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருக்கு, கர்நாடகாவை ஆளுகிற உயரத்தில் பாரதிய ஜனதா இருக்கு. இப்போது எதிர்கட்சியா இருக்குது, இப்போது காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கு. காங்கிரஸ் ஆண்டாலும் பாரதிய ஜனதா ஆண்டாலும் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை, இதுதான் அவர்கள் கொள்கை முடிவு. இதுல ரெண்டு கட்சிக்கும் எந்த தத்துவ மாற்றம் இல்லை. ஆனால் இந்த கட்சிகள் யார், தேசிய கட்சிகள், இந்திய கட்சிகள், இந்திய இறையாண்மை, இந்திய ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமையை பேசுகிற கட்சிகள். இதை நல்லா நீங்க விளங்கணும். அப்ப இந்த தேச ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பேசுகிற இந்த கட்சிகள் கர்நாடகா என்று வருகிற போது அந்த காங்கிரஸ் கட்சி மாநில கட்சியாக மாறிவிடுது. இவ்வளவு பேசுதுல, இந்தியா ஒரே நாடு, பாரத மாதாக்கு, பாரத மாதாக்கு சே எல்லாம் பேசுதுல, யார் பேசுற, பாரதிய ஜனதா. நாப்கினுக்கு 18 விழுக்காடு வரிய போட்டு ஜிஎஸ்டி வரிய வெக்கம் இல்லாம இவங்களும் பாரத மாதாக்கு சேன்னு கத்தி கிடக்குறாங்க. இது மாதிரி ஒரு கொடுமை எங்கேயாவது உலகத்தில் இருக்குதா? இந்த பாரத மாதாவின் பித்திரர்கள், இப்ப நாங்க எந்த மாதாவின் பித்திரர்கள், எங்களுக்கு வாடகைக்கு பெத்து விட்ட தாய் வச்சு வளர்க்கிறாளா இப்படி, எங்களுக்கு யார், நாங்க எங்களை பெத்து விட்டது யாரு, அந்த பாரத மாதாவின் புத்திரர் தானே நீங்க சொல்ற மாதிரி. அப்ப கர்நாடகா என்று வருகிற போது பாரதிய ஜனதா அந்த மாநிலத்தின் கட்சியாக மாறிவிடுது, அந்த மாநிலத்தின் நலனையே முதன்மையாக கொண்டு வேலை செய்யுது. எதற்காக என்பதை என் அறிவார்ந்த தம்பி தங்கிகள் விளங்கொள்ளும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் அடுத்த முறை காங்கிரசே வென்று பாரதிய ஜனதா தோத்து போயிடும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்குது பாரதிய ஜனதா. காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அல்லது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் துணைத் தலைவர் ஐயா ராகுல் காந்தி யாராவது ஒருவர் மத்திய அரசு தலையிட்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். ஒரு கருத்து, பதிவு செய்யல, பதிவு செய்ய முடியாது. ஏன், காங்கிரஸ் கட்சி பதிவு செய்தால் அடுத்த முறை பாரதிய ஜனதா வென்றோ காங்கிரஸ் முழுக்க தோத்து போயிடும். அப்ப இவர்கள் இந்திய தேசியம், இந்திய ஒருமைப்பாடு, இந்திய இறையாண்மை பேசுவதெல்லாம் புழுகு, பொய், ஏமாற்று. கர்நாடக மாநிலத்தின் தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்திற்காக 8 கோடி தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்க நன்கு புரிந்து கொள்ளணும். உச்ச நீதிமன்றம் ஒரு சட்ட போராட்டத்தை தொடரும், பலகாலமா தொடரும். அதுல தீர்ப்பின் வழியாக உச்ச நீதிமன்றம் சொல்லுது, நீ 2 மாசத்துல மேலாண்மை வரை அமைங்குது. அப்ப மேலாண்மை அமைக்க ஒவ்வொரு மாநிலமும் தன் பிரதிநிதிகளை கொடுங்குது.
தமிழ்நாடு கொடுத்துட்டது, கேரளா கொடுத்துட்டது, புதுச்சேரி கொடுத்துட்டது, கர்நாடகா கொடுக்கல. அதுக்குள்ள சீதாராமையிட்ட பிரதமர் பேசுறாரு, எல்லாம் பேசுறாங்க. அப்புறம் நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லுது, அரசின் நிர்வாகத்தில் கொள்கை முடிவில் நீங்கள் தலையிடாதீர்கள், நாங்கள் சட்டம் இயற்றி பார்த்துக் கொள்கிறோம். எதுல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது, இதுவரை சட்டம் இயற்றி பார்த்துக் கொள்கிறார்கள், சட்டம் இயற்ற மாட்டார்கள், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டார்கள், அந்த நதிநீர் பிரச்சனையை தீர்க்க மாட்டார்கள். அதை பத்தி ஒரு தடவை வாய் திறந்து ஐயா மோடி பேசியிருக்கிறாரா யாராவது சொல்லுங்க, ஐயா ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரா, அம்மையார் சோனியா காந்தி பேசியது உண்டா, யாரும் பேச மாட்டாங்க. இங்க இருக்கிற தலைவர்கள் அம்மா தமிழிசை, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அம்மா வானதி, இல்ல இங்க இருக்கிற தலைவர்கள் அம்மா நிர்மலா சீதாராமன், இங்க வர்ற தலைவர்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, நாங்கள் காவிரி பிரச்சனையில் சட்டம் ஏற்றி நிரந்தர தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். எப்ப நிரந்தர தீர்வு, எல்லா விவசாயம் செத்து விட்ட பிறகு நிரந்தரமாக ஒரு தீர்வு வந்து. இப்ப எங்களுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு, காவிரியில தண்ணி கொடுக்கறது என்ன பிரச்சனைனா, தண்ணி ஓடிக்கொண்டிருந்தா ஆத்துமணலாம் எழுதி வைக்க முடியாது, தண்ணி ஓடிக்கொண்டே இருந்தால் முப்போகம் வேளாண்மை செய்த விளைநிலத்தில் வேளாண் பெருங்குடி மக்கள் மூணு வேளையும் விளைநிலத்தில் வேளாண்மை செஞ்சுக்கிட்டு மூணு போகத்துக்கு நிலத்தை விட்டு வெளியேற மாட்டான். நிலத்தை விட்டு வெளியேறாத போது அந்த நிலத்தில் ஹைட்ரோ கார்பன் ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிறது கஷ்டம், நல்லா விளங்கணும். இதனாலேயே தான் காவிரி தண்ணீரை மறுத்து பொண்ணு விளையும் நம் பூமியை நஞ்சை நிலத்தை பஞ்சை நிலமங்களாக தரிசு நிலங்களாக பாலைவனமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.